அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் 6. இப்போ டைம் பாருங்கள், நமக்கு ஒரு 12:40 அப்புறம் ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் அழகாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7163 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த சார்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். நம்மளுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறோமோ, சும்மா சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். அந்த கால்ஸை பார்த்து நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும், டார்கெட் 1 and 2 கிடைக்கும், ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கிறது வந்து பை அட் 7163 தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் தான் வாட்ச் பண்ணுறோம். ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மார்னிங் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ கிடைக்கிற கால் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால் நாங்கள் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார் அட் 7180.91 இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 18 பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 18 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம கிடைச்ச பை கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட் கிட்டே ட்ரேடிங் போச்சு. பட் நமக்கு இப்போ ஓப்பன் ஆன 5th கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருந்ததில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை வந்து ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 18 பாயிண்ட் மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான். அதில் நமக்கு 2nd டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. 7200 ரேஞ்ச்லாம் நல்லா பிரேக் அவுட்டுன்றனால 250 வரைக்கும் போச்சு. பட் மார்க்கெட்டால் ஸ்டேபிளாக நிற்க முடியல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே வந்ததில் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும். எப்போல்லாம் கேண்டில் பிரேக் அவுட் நடக்குதோ, ஆப்போசிட் பிரேக் அவுட் நடக்குதோ, அப்போல்லாம் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்ட்டு. ஸோ இப்போ நமக்கு செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் 7193 தான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ஃபஸ்ட் ரெட் கலர் லைன் 7175. ஸோ எப்படி மூவ் பண்ணுது, எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் மூவ்மெண்ட் பார்த்தோம். பட் செகண்ட் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு 7180 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் மொமெண்டம், டவுன் சைட் மொமெண்டம் தான். அதனால் மார்க்கெட் ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆன வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்சான 7175.02 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 7175 ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.